சித்தப்பா பா, என்ன கொரியர் வந்திருக்குன்ற மாதிரி போயிட்டான். டேய், உன் சித்தப்பா எங்க? அப்பா அவர் வந்தார்ப்பா, பார்த்தாரு காணப்பாத்துக்கு அப்புறம். காணமா? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்பா கதவு திறந்தேன், சித்தப்பா வந்துக்கிறான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என் வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தப்பா. இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்க, வந்தவங்கள வாங்கணும் கூட கேட்காம. அதானே? அப்படி எதுவும் இல்லைப்பா. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரரு அவர் தான். உங்கள் அம்மாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நம்மளை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நீ அவரை வாங்கணும் கூட கேட்காம இப்படி அவமானப்படுத்திருக்க. அப்பா அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்கப்பா. சிங்காரம், ஒரு நிமிஷம் உள்ள வாப்பா. அப்பா உள்ள வாப்பா. அப்பா லைஃப் இஸ் வெரி ஷார்ட்ப்பா. இதுவும் ஷார்ட்டா முடிஞ்சிரும், உள்ள வாங்க. ஏண்டா காயில அப்படியே தப்பா வளர்த்துட்டானு ஊர் என்ன அசிங்கமா பேசுறா? மரியாதை குடுப்பியா? குடுப்பியாடா? போ போய் உங்க சித்தப்பா எங்க இருந்தாலும் கையில கால உளுந்தாவது கூட்டிட்டு வர. என்ன படிக்கிறான். ஏற்கனவே படிச்ச ஸ்கூல் தான். ஆம்பளை பொம்பளை படிக்கிறாங்களா? ஆமா சகல. ஐயே நாசமா போச்சு சகல. 11-12 முடிக்கிறதுக்குள்ள பையன் பாஞ்சிருவானே. அதனால என்ன பண்றீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூலா பார்த்து போட்டுருங்க. ஆமா, தலையில என்னடா அவ்வளவு முடி? வேண்டுதல இல்ல சித்தப்பா, ஃபேஷன். யூனிவர்சிட்டி ஹீரோ ஜீவன் மாதிரி இருக்க உனக்கு ஃபேஷன். ஏண்டா இருங்க, முத போலீஸ் கட்டிங் மாதிரி அட்டாக் அடிச்சு விட்டுங்க அவனுக்கு. சரி சகல, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு ஆபக்கிறது தான். நான் வந்தது வேற வேலையா வந்தேன். சரி, அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஆனா நான் வந்த வேளை நல்லபடியா முடிஞ்சிச்சங்களே. சரி வரடா. வராத வரடங்களே. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கையில். டேய் சிங்கு, என்ன அர்ஜெண்டா வர சொல்லி இருந்த? மச்சான், எங்க அப்பா பாண்டிச்சேரி கிளம்பிட்டாரா? ரொம்ப நாளா சரக்கு அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு அடிக்கிற மச்சான். சரி, என்ன சரக்கு வாங்கலாம்? 2 பீரு 1 MC வாங்கிக்கலாம் மச்சான். அவ்வளோ காசு? என்கிட்ட பீருக்கு தானே காசு இருக்கு. MC-க்கு நான் தர்றேன். அப்பதான் டேய் நான் சொல்லடா. என்ன சிங்காரம், யாருது? ஃப்ரெண்டு சித்தப்பா. என்ன ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் சித்தப்பா, நாங்கள் எக்ஸாம் டுவெல்த். சிங்காரம் நீ எதுவும் கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பேசாமல் மட்டும் இரு. என்னப்பா? இல்லைப்பா, 12th முடிச்சிருக்கோம்ல, ஃபியூச்சர்ல எந்த ஊர்ல போய் படிக்கலான்னு பேசிக்கிருக்கோம். ஏதோ MC-கிம்சிலாம் காதல விழுந்துடா? இல்ல, TNPSC குரூப் எழுதி பாஸ் பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஓ, இந்த மேஜிக் பேனல எழுதி பாஸ் ஆனாங்களே, அதுவா? அதே மாதிரி நாங்க ஒரு பேனா கண்டுபிடிச்சு எழுதலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏண்டா படிச்சு பாஸ் பண்றதுக்கு வழி வாப்பீங்களா? மேஜிக் பேனா கண்டுபிடிக்க போறீங்க? அறிவுல உங்களுக்கு. சரி, வீடு பூட்டி இருந்தா உங்க அப்பா எங்க? அவர் பாண்டிச்சேரி போயிருக்கிற சித்தப்பா. சகலை கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது சரக்கு வாங்கிட்டு வாயான்னு. சொல்லாம போயிட்டாம்பர். சித்தப்பா நீங்களும் சரக்கு அடிக்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப நீங்களும் சரக்கு அடிக்க தானே பிளான் பண்ணிருந்தீங்க? ஐயோ, ஒப்பே வரட்டும், அப்புறம் கழிச்சுக்கிறேன். அந்த ஆள் தான் போட்டு வாங்கிட்டு இருக்கா? நீயும் வளரிட்டு இருக்க. சகல வணக்கம். சகல சகல வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சகல. அப்புறம் என்ன? ஏய், அப்புறம் சகல ரிசல்ட் வருது. இவன மாதிரி சொந்தக்காரங்களுக்கு தான் முதல்ல தெரியும். எல்லாரும் நல்லா இருக்காங்க சகல. என்ன டிப் டாப் ரெடியா எங்க கிளம்புறீங்க போல இருக்கு? ஆமா சகல, பையனுக்கு நேத்து தான் 12th ரிசல்ட் வந்துச்சுல, அதனால 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காலேஜ்ல போய் அக்ரிகல் சீட் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சகல, இதுக்கு எதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்க? நம்ம காட்டுல 4 நாளைக்கு உழுதானா விவசாயம் பழகிற போறேன். என்ன சகல சொல்றீங்க? டேய் என்னடா,
அக்ரிகல்ச்சர்னா விவசாயமா? ஆமாப்பா, உனக்கு தெரியும் நினைச்ச நீதான் இங்கிலீஷ் பேப்பர்ல படிக்கிறிய. நான் என்னைக்குடா இங்கிலீஷ் பேப்பர் படிச்சேன், பறந்தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். சகல, ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? மேற்கொண்டு ஒரு சில லட்சங்களை செலவு பண்ணா பிள்ளைக்கு இன்ஜினியரிங் ஷீட் கிடைக்க போகுது, வாழ்க்கை அமோகமா இருக்கும்ல. அப்பா, நான் இன்ஜினியர்லாம் படிக்க மாட்டேப்பா, அதுல வேலையே கிடைக்காதுப்பா. டேய் சகல, நாலு விஷயம் தெரிஞ்சவரு, அவர் நமக்கு நல்லதுதான் சொல்லுவாரு, அதனால. அப்பா, அந்த ஆள் நமக்கு நல்லா சொல்ல மாட்டாப்பா, இன்ஜினியரிங் படிக்க மாட்டேப்பா, அது வேணாம்ப்பா. சகல, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா செருப்பாளி அடிங்க சகல. நீ சகல, சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான். சிங்காரம், ஒரு நிமிஷம் உள்ள வாப்பா. வேணாப்பா. அட வாப்பா, வா. அப்பா, அப்பா வாப்பா, நீ பம்மி வரும்போதே தெரியுது என்ன விஷயம்னு சொல்லி தொல. அப்பா, இந்த எக்ஸாம்ஸ்ல ரெண்டு அரியர் விழுந்துச்சுப்பா. என்னது அரியரா? இல்லப்பா, கிளாஸ்ல எல்லாருமே ஃபெயில்ப்பா, எக்ஸாம் ரொம்ப டஃபா வந்துச்சுப்பா. அதான்ப்பா. சகலே, வாங்க சகலே. என்ன இந்த சைடு, தம்பிக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சகலே, ஏதோ இந்த தடவை எக்ஸாம்லாம் ரொம்ப டஃபா, அதுவும் ரெண்டு அரியர் வேற விழுந்துருச்சான், கிளாஸ்ல எல்லாருமே ஃபெயிலாம். இல்லையே, தம்பி எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிருக்கானே. ஏன்ப்பா, நீ ஆல் கிளியரா? ஹெட் அண்ட் ஷோல்டர். எது? ஆமாப்பா, அவன் கிளாஸ் மட்டும் தான். எக்ஸாம் ரொம்ப டஃப்னு வேற சொன்னா? ஆமாப்பா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சகலே, ஆல் கிளியர் பண்ணிருக்கானே தம்பி, தெரியலையா? சிங்காரம், கொஞ்சம் உள்ள வாப்பா. சிங்காரம், என்னடா பரோட்டா போடுறேன்? இங்கதான் சித்தப்பா வேலை பாக்குறேன். ஓ, இன்ஜினியரிங் படிச்சுட்டு அங்கேயும் வேலைக்கு போயிட்டு பரோட்டாவும் போடுறேன். பணத்தை ஆசை பிடிச்சிருக்க. என்னடா, வாங்க சித்தப்பா சாப்பிடலாம். இல்ல, நான் பரோட்டா பார்சல் வாங்கிட்டு போயிருந்தேன். பரவாயில்ல சித்தப்பா, வாங்க சித்தப்பா. அண்ணா சித்தப்பா சாப்பிடு. ஓ அப்படியா, போய் சாப்பிட சொல்லுங்க, போங்க சித்தப்பா. உள்ள வாங்க, உள்ள சாப்பிடலாம். எங்க உள்ளர போறீங்க? இல்லண்ணா, வெளியே சாப்பிட்டா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் கொடுத்தா மத்தவங்க தப்பா நினைப்பாங்க, அதான் உள்ள போய் சாப்பிடு. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். சிங்காரம், இங்க எப்படிப்பா சாப்பிடுறது? ஏயா ஏயாவா, சின்ன வயசுல இருந்து நான் நினைக்கிறது படிக்க விடாம, வீட்டுக்கு வந்தமா சாப்பிட்டமான்னு போனமா இல்லாம, எங்க அப்பாட்ட வித விதமா போட்டு கொடுத்துட்டு உன்னால தான் இந்த நன்மையில வந்து நிக்கிறேன் நானு. என்னப்பா மரியாதை எல்லாம் பேச, மரியாதை எல்லாம் பேசுறா? என்னப்பா பேட் பேட்ஸ் எல்லாம் பேசுற, பேட் பேட்ஸ் பேசுடா. மாவு இங்க இருக்கு, உள்ளர பொரட்ட அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அப்ப எப்ப வந்து கடையில சாப்பிட்டு போங்க. சரி சரி வாங்க. என்ன சிங்காரம், உங்க சித்தப்பாவை வாய் அடைக்கிற அளவுக்கு சாப்பாடு போட்டு அமைச்சிருப்ப போல. ஆமாண்ணே, அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாருண்ணே, அதான் மொத்தமா சேர்த்து செஞ்சுட்டுண்ணே. உனக்கு திருப்தி தானே? ஆமாண்ணே, இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுண்ணே.